உங்களை நேசிக்கிற கர்த்தர் பாவம் செய்த மகனை அவர் வேண்டாம் என்று சொல்லுகிறவர் அல்ல. பாவிகளை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு தேவன் உண்டு. உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்க ஒரு தேவன் உண்டு. ஒரு காலகட்டத்திலே என் பெற்றோர்கள் கூட என்று வேண்டாம் என்று சொல்லி போட்டிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்த்ததுனால என் வாழ்வு இன்னைக்கு மாறி இருக்கிறது. ஒன்றுக்கு 2 டிகிரி கர்த்தர் படிக்க வைத்தார். கர்த்தர் ராஜ்யத்தின் குறித்து இயேசுவின் அன்பை குறித்து நான் அறிந்து கொண்டேன். அன்புக்குரியவர்களே, என் தகப்பன் என்னை வெறுத்து போட்டாலும் இயேசு கிறிஸ்து ஆனது அப்பன் என்னை வெறுத்துப்படவில்லை. என் வாழ்வை மாற்றும்படியாக கர்த்தர் மாற்றினார். அவருடைய இரத்த துளிகள் என்னுடைய வாழ்வினுடைய பாவத்தை போக்கியது, சமாதானத்தை கொடுத்தது. எல்லாருடைய வாழ்விலும் மாற்றுகிற ஒரு வல்லமை அவரிடத்தில் உண்டு. ஒவ்வொரு வீடு வீடாக தங்கும்படியாக அலைந்திருந்தேன் வாழ்விலே. இங்கே ஒரு பெரிய வீடு கட்ட கொடுத்தவர், சொந்தங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருந்த எனக்கு அநேக நண்பர்களையும் சொந்தமாக கற்றுக் கொடுத்த தேவன். அது மாத்திரமல்ல, என் வாழ்வை மாற்றினாக கத்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையும் கத்த மாற்ற முடியும் என்றும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். இந்த உலகம் அக்கினிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் செய்கிற பாவத்திற்காக இந்த உலகம் எரிக்கப்படும்படியான சூழலில் வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்து மனம் திரும்ப வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு வைத்ததினால் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்படும்படியாக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். உங்களை என்னை நீட்டி அல்லது ரட்சித்து தந்து வாழ்வை ஆசீர்வதிக்கும் அடியார் இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அந்த சாபமான வாழ்க்கையை கத்த மாற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். எந்த சாபமும் அங்கு பலி இல்லாமல் அங்கு திவசியாக முடியாது. இன்னைக்கு அந்த பலியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மாறி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை உங்க வாழ்விலே உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்விலே எத்தனையோ சனங்களுடைய வாழ்வு ஒன்றில்லாமல் போயிருக்கிறது. அத்தனையோ பிள்ளைகளுடைய கசப்பான வாழ்வு, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கத்த தர என் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, பாரப்பட்டு உங்க பிரச்சனையே நீங்கள் சுமக்க வேண்டும். அந்த பிரச்சனை கத்தருக்கு கொடுத்து பாருங்கள். அந்த பிரச்சனை கத்தர் மாற்ற கத்தர் போதுமானவர். உங்களுடைய துக்கத்தை மாற்ற கத்தர் போதுமானவர். உன் பிள்ளையை ஆசி